இப்போது வரையில் பேக்ரவுண்டும் குழந்தை மற்றும் பாதையும் உருவாக்கப்பட்டுள்ளது. இப்போது நாம் மின்னல் ஸ்ப்ரைட்டை ஆட் செய்து கொள்வோம். நான் ஸ்ப்ரைட்ஸை கிளிக் செய்தேன். இப்போது மேக் நியூ ஸ்ப்ரைட் அட் பிளாக்கை இவ்வாறு டிராக் செய்தேன். இப்போது இந்த அம்புக்குறியை கிளிக் செய்து மின்னலை செலக்ட் செய்தேன். ஒவ்வொரு முறையும் மின்னலானது இந்த சிவப்பு நிற கோட்டில் காணப்படும் இந்த இடத்தில் இருக்க வேண்டும். அதாவது எக்ஸ்போஷியத்திலிருந்து 400 வரையிலும் மற்றும் வையானது 300 400 வரையிலான அளவில் எந்த ஒரு இடத்திலும் இந்த மின்னல் உருவாக்கமானது ஆரம்பிக்கப்பட வேண்டியது அவசியமாகும். நாம் அந்த உருவாக்கத்தை செய்வோம். நான் முதலில் இந்த லொகேஷன் பிளாக்கை டிலீட் செய்கிறேன். இப்போது நாம் எக்ஸ் மற்றும் வையிற்கான எமது அளவினை பெற்று தர வேண்டும். அதனால் நான் லொகேஷனை கிளிக் செய்தேன். இப்போது இங்கு எக்ஸ் மற்றும் வைக்கான அளவுகளை காட்டும் இந்த லொகேஷன் எக்ஸ் வை பிளாக்கை மேக் நியூ ஸ்ப்ரைட்டட் பிளாக்கிற்கு முன்னால் டிராக் செய்தேன். ஆனால் இங்கிருப்பது எக்ஸ் 100 வை 100 ஆகும். எனவே நாம் எக்ஸ் மற்றும் வையிற்கு அளவை கொடுக்க வேண்டும். அதனால் நான் இந்த ஊதா நிற 100 என இருக்கும் பிளாக் இரண்டையும் இவ்வாறு டிலீட் செய்தேன். எக்ஸ் மற்றும் வையானது ஒவ்வொரு முறையும் மாறிக்கொண்டு இருப்பதால் அவை இன்டிஜருக்குள் அடங்குகின்றன. அதனால் நான் மேத் டூலின் மேல் கிளிக் செய்தேன். இப்போது பாருங்கள், இன்டிஜர் INTEGER இன்டிஜர் எனும் வார்த்தை இருக்கும் பிளாக் இருக்கின்றதா என்று. ஆம், மிகவும் நல்லது, இங்கு இருக்கிறது. நாம் இப்போது ரேண்டம் RANDOM ரேண்டம் இன்டிஜர் INTEGER integer from 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 random integer from block ஐ இவ்வாறு எக்ஸிட்க்கு முன்னால் டிராக் செய்யவும். நான் சொன்னேன் எக்ஸினுடைய அளவு 0 400 வரை என்று. அதனால் நான் 1 இருக்கும் இடத்தில் 0 டைப் செய்தேன், 100 இருக்கும் இடத்தில் 400 டைப் செய்தேன். இப்போது வையினுடைய அளவை இது போல மாற்ற வேண்டும். அதனால் நான் மீண்டும் மேக் டூலை கிளிக் செய்தேன். அடுத்து ரேண்டம் இன்டிஜர் ஃப்ரம் பிளாக்கை இவ்வாறு வையிற்கு முன்னால் டிராக் செய்தேன். இப்போது வை 300 400 வரை என்பதால் நான் 1 இருக்கும் இடத்தில் 300 டைப் செய்தேன், 100 இருக்கும் இடத்தில் 400 டைப் செய்தேன். இப்போது ஸ்ப்ரைட்டினுடைய அளவை குறைக்க வேண்டும். நான் இப்போது ஸ்ப்ரைட்டை கிளிக் செய்தேன். இப்போது செட் சைஸ் டு பிளாக்கை டிராக் செய்தேன் மேக் நியூ ஸ்ப்ரைட் அட் பிளாக்கிற்கு கீழே. முதலில் நாம் அம்புக்குறியை கிளிக் செய்து மின்னலை தெரிவு செய்தோம். இப்போது இங்கு நான் 55 என டைப் செய்தேன். இப்போது ரன் பட்டனை இவ்வாறு பல முறை கிளிக் செய்யவும். பாருங்கள், எமக்கு தெரிகிறது இந்த மின்னலானது இந்த பகுதியின் அளவினுள் வெவ்வேறு இடங்களில் காட்டப்படுகின்றது. இது இந்த பகுதியின் வெளியே இல்லை. இப்போது மீண்டும் ரீசெட் பட்டனை கிளிக் செய்யவும்.